சோ இப்போ இந்த ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜிபே மட்டும் கிடையாது, போன் பேனும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, பேடிஎம் அப்படின்ட்டு. ஸோ இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் இனிமே வந்து உங்களுடைய வாய்ஸ் கமாண்ட் வச்சே வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்களா? ஸோ இதன் மூலமா இது நீங்க வந்து ஏ பே 20 ருபீஸ் அப்படின்னு சொன்னா அது போயிருமா? அப்படியா? சூப்பருங்க, பரவாயில்லையே, அதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம் தான் போல. அதனாலதான் அதை ரிலேட் பண்ணி இப்படி சொல்றேன். அங்க சுத்திங்க, ஓ அப்படி வரியா, இதை சொல்லிருக்கணும். சொல்லு, ஓ அப்படி அப்படிதான். சோ முதல் கட்டமா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா? ஓகே, அதனை தொடர்ந்து எல்லா ஒரு ரீஜன் லாங்குவேஜஸ்லயும் இது கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி. பரவாயில்லையே, புதுசு புதுசா நிறைய விஷயம் கொண்டு வந்துருக்காங்க போல. பட் இருந்தாலும் ஓகே, நீங்க எந்த விஷயத்துக்கு சுயம்பரித்தனப்படுவீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். இதுல இன்னொன்னு, இப்ப நீ இந்த பேமெண்ட் எல்லாம் பண்றப்போ பேமெண்ட் ஆன உடனே ஒரு வாய்ஸ் ஒன்று வரும்ல, பெறப்பட்ட பேடிஎம் தொகை அப்படின்ட்டு ரூபாய் 30 அப்படின்னு வரும், ரூபாய் 45. ஆனா அப்படி இது மாதிரி இருக்கிறப்போ, இப்போ நான் ரீசெண்டா ஒரு கடையில வந்து சேட்டா கடை டீ குடிச்சு பே பண்றேன், மலையாளத்துல சொல்லு, மலையாளத்துல பரையுது அது, மலையாளத்துல மலையாளத்துல பரையுது. அவங்களால அந்த அந்த இருக்கு நினைச்சு ஒரு உமதரும் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பா சொல்லியிருக்கோம். கட்டிப்புடி வைத்தியங்க படலாம் பார்த்தது இல்லையா? இருக்கி அணைச்சு ரூம்பச்சரு 20 ருபீஸ் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இவன் கேஸ்ல மாட்ட போறான்றது தெள்ளந்தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சும்மாங்க, ஜஸ்ட் ஜோக்ஸ் ஏ பார்ட், பெரிய அப்பனா விட்டுருங்க, எதிய மனசுல வச்சுக்காதீங்க. அதுல ஹைலைட் வெறும் இருக்கணுச்சு உம்மத்தருனா கூட முடிஞ்சிருக்கும். இருக்கணுச்சு உம்மத்தரு 10 ருபீஸ் அப்படின்னு ஹைலைட். ஓகேங்க, சோ இப்படி ரீஜன் லாங்குவேஜஸ் மூலமாவும் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் மாற போகுது அப்படின்றது உங்களுக்கான ஒரு அப்டேட். குட் மார்னிங் பிளாக்ஷீப், தினம்தோறும் காலை 7 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.